எல்லாருக்கும் வணக்கம். இனிய தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன இனிய தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்த, பல வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்த நம்ம தமிழ்நாட்டை, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா எல்லாரும் ஒன்றா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்தப்போ, இது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு சொல்லி தனியாக வந்து பிரித்தாங்க நம்ம அரசாங்கம். அதுக்கப்புறம் தான் கேரளா கர்நாடகா எல்லாமே ஸ்டேட் வைஸாக பிரித்தாங்க. ஸோ அப்படி பிரித்தப்போ தான் நமக்கு வந்து தமிழ்நாடுன்னு தனியாக ஒதுக்கிட்டு, கேரளாவுக்கு தனியாக ஒதுக்கிட்டு, கர்நாடகாவுக்கு தனியாக ஒதுக்குனாங்க. அந்த ஒரு நாள் தான் இது, நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லி நமக்காக பிரித்து கொடுத்த நாடு தான் இது. நவம்பர் 1st ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், தமிழ்நாடு நாள். இதை வந்து யாருக்குமே சரியாகவே தெரியறது இல்லை. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான நாள் தான். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான நாளாக வச்சு தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் லீவ் கொடுத்து இதை வந்து ஒரு சீரோ சிறப்புமாக கொண்டாடிட்டு வராங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஏன்னா இப்போ நம்ம ஊரில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் ஸ்டேட்காரங்களுமே இருக்காங்க, எல்லா ஊர் பண்டிகையுமே கொண்டாடிட்டு வராங்க, எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியறது கிடையாது. ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் மாதிரி இதையும் நம்ம ஒரு நாளாக எடுத்து கொண்டாடினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இனி வரும் காலங்களில் இந்த நவம்பர் 1st தமிழ்நாடுனால எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாருக்கும் இனிய தமிழ்நாடுனால் நல்வாழ்த்துக்கள்.